நிஃப்டி இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். லாஸ்ட் டைம் நம்ம பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரியே இன்னைக்கு ஒரு 11:15 போல 46,199.55 அப் ட்ரெண்ட் போக போகுதுங்கிற ப்ரிடிக்ஷனில் நம்ம இந்தி மணி கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்போம். பட் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாமல் மார்க்கெட் ரிவர்சல் ஆகி ஒரு 12:05 போல் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆன 46,159.15 ஹிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 40 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ட்ரேட் ஒன்றில் லாஸ் ஆகிருக்கும். பட் அதே கேண்டிலில் 46,155.2 இந்தி மணி புட் ஆப்ஷனை பை பண்ணி ட்ரேட் 2 நம்ம என்ட்ரி ஆகியிருப்போம். பட் ட்ரெண்ட் வந்துட்டு இந்த டைம் கண்டினியூ ஆகி நம்மளுக்கு டார்கெட்டான லோவர் சிபிஆர் லெவலான 45,993.5 ஒரு 3:00 போல் ரீச் பண்ணியிருக்கோம். எனிவே மார்க்கெட் பிரேக் அவுட்டுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு நம்ம ட்ரேடை கண்டினியூ பண்ணியிருப்போம். ஸோ இது லோயஸ்டான 45,902 வரைக்கும் போனாலுமே கூட மார்க்கெட் 325 43,963.5 முடிஞ்சிருக்கும். ஸோ இதனால் ஒரு 192 பாயிண்ட்ஸ் ட்ரேட் 2 நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஆல் டுகெதர் 40 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணியிருப்போம். 192 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சதுனால இன்றைக்கி 162 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கெயினாக கிடச்சிருக்கும். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலை கால்குலேட் பண்ணுறது மூலிமா நாளைக்கு வெட்னஸ்டே மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். கால்குலேட் பண்ண சிபிஆர் லெவலை வச்சு பார்க்கும்போது 46,079.9 அப்பர் சிபிஆர் லெவலாக இருக்குது. அண்ட் லோவர் சிபிஆர் லெவல் 46,013.3 இருக்குது. இந்த சிபிஆர் ரேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 66.6. இது ஒரு மாடரேட் சிபிஆர் ரேஞ்ச் தான். ஸோ அதனால் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ட்ரேட் செட்டப்பும் வந்துட்டு ரிவர்சலுக்கு சாதகமாக கிரியேட் பண்ணணும். நாளைக்கு வெட்னஸ்டே ஒரு 9:45 மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் நியர்பையாக ரெசிஸ்டன்ஸ் 1 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 1ங்கிறது 46,186. ஸோ அதுக்கு பக்கத்தில்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் பிலோவாக 46,176 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்தி மணி புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ஸோ பை பண்ணிவிட்டு டார்கெட் 1ங்கிறது அப்பர் சிபிஆர் லெவலான 46,080 நம்ம எய்ம் பண்ணணும். நம்ம டார்கெட்டை எய்ம் பண்ணும் போதே ஸ்டாப் லாஸும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ட்ரி லெவல்லேருந்து மேலே 46,216 ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 1:2.4 ரிஸ்க் 1,000 ரூபீஸ் எடுக்குங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ரிவார்ட் 2,410 வந்து முடியும். டார்கெட் 1 நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்தவரை எக்ஸிட் ஆயிடணும். டார்கெட் 2 நம்ம எய்ம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதிக சான்சஸ் நம்மளுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு டார்கெட் 2 எய்ம் பண்ணக்கூடாது. இதுவே மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டோ பிரேக் அவுட்டுக்கு சான்சஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு டார்கெட் 2 எய்ம் பண்ணலாம். செகண்ட் சினாரியோ, ஒருவேளை 9:45 மேலே வெட்னஸ்டே நியர்பையாக சப்போர்ட் 1,45,840 பக்கத்தில் ட்ரேட் ஆகுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்தி மணி கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். ஸோ 45,840 சப்போர்ட் 1 இருக்குது. சப்போர்ட் 1 நியர்பைனா 45,850 நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ என்ட்ரி ஆகுங்கிற பட்சத்தில் ஸ்டாப் லாஸ் 45,810 ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். நம்ம டார்கெட் லோவர் சிபிஆர் லெவலான 46,013 எய்ம் பண்ணணும். ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 1:4.2. இது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான். ஓகே, ஒருவேளை நாளைக்கு வெட்னஸ்டே அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் லோவர் சிபிஆர் லெவலுக்கும் உள்ளாரியே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம எந்த ஒரு ட்ரேடும் இனிஷியேட் பண்ணக்கூடாது. இது ஒரு வைட் ரேஞ்ச் சிபிஆர் இல்லை. அதனால் அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து லோவர் சிபிஆர் லெவலோ, லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து அப்பர் சிபிஆர் லெவலோ நம்மளுக்கு ரிவர்சல் செட்டப்புக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ சாதகமாக இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1:2.5 ஆச்சும் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ சாதகமாக இருக்குங்கிற பட்சத்தில் ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் 1 பக்கத்தில் ட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் 2 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 டார்கெட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் 1 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க பட்சத்தில் லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் 2 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க பட்சத்தில் சப்போர்ட் 1 டார்கெட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 1:2.5 ஆச்சும் நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் ட்ரேடை இனிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாப்பி ட்ரேடிங். நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஏஞ்சல் 1 ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஆர்டர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற பேஸ்கெட் ஆர்டரை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ பேஸ்கெட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும். இப் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய 45,000 CE ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ செல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன்.
மார்ஜின் அப்ராக்சிமேட்டாக 83,000 தேவைப்படுது. நான் அதை ஆட் டு பேஸ்கெட்டில் கொடுக்குறேன். அதோட 45,100 CE ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பை ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். மார்ஜின் அப்ராக்சிமேட்டாக 200 தேவைப்படுது. இப்போ இந்த ஆர்டரையும் ஆட் டு பேஸ்கெட்டில் போடுறேன். இப்போ பேஸ்கெட்டில் ரெண்டு ஆர்டர் இருக்குது. மார்ஜின் ஹெஜ் ஆனதுனால 83,000 அப்ராக்சிமேட்டாக 15,000 வந்துருச்சு. பாஸ்கெட் ஆர்டர் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணால் பாஸ்கெட் பிளேஸ் ஆகிடும்.